அனைவருக்கும் வணக்கம். உடல் உஷ்ணமானது உடனடியாக குறைவதற்கு எளிமையான இயற்கை மருத்துவத்தை பற்றி பார்ப்போம். தற்போது நிலவி வரும் பருவ மாற்றத்தால் நம்மில் பலருக்கும் உடலில் அதிக உஷ்ணம் ஏற்படுகிறது. இது முக்கியமாக அதிக நேரம் வெளியில் பயணங்கள் செய்பவர்களுக்கும் அதிக நேரம் நாற்காலி சோபா மீது உட்கார்ந்திருப்பதாலும் ஏற்படுகிறது. இதனால் நம்முடைய தலைமுடி முதல் கால்கள் வரை உள்ள அனைத்து பாகங்களும் ஆரோக்கியத்தை இழக்கிறது. இதனால் ஏற்படும் நோய்கள் முக்கியமாக முகப்பரு, தோல்வியாதிகள், தலைமுடி உதிர்தல், வயிற்றுவெளி, உடல் எடை குறைதல் போன்ற எரிச்சலூட்டும் உபாதைகள் ஏற்படுகிறது. இதனை சரி செய்வதற்காக நம்முடைய சித்தர்கள் அன்றைய காலகட்டத்திலேயே எளிய மற்றும் ரகசியமான வழிமுறையை சொல்லியுள்ளார்கள். அதை பற்றி பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய், பூண்டு, மிளகு. முதலில் நல்லெண்ணெயை ஒரு குழிக்கரண்டியில் தேவையான அளவு எடுத்துக்கொண்டு அதனை மிதமான சூட்டில் சூடுபடுத்தி எண்ணெய் காய்ந்ததும் அதில் மிளகு மற்றும் தோல் உரிக்காத பூண்டை போட்டு சில நிமிடத்தில் சூடானதும் அடுப்பிலிருந்து இறக்க வேண்டும். சூடு ஆறியதும் எண்ணெயை இரு கால்களின் பெருவிரல் நகத்தில் மட்டும் பூசிவிட வேண்டும். 2 நிமிடங்கள் கழித்து உடனே காலை கழுவி விட வேண்டும். இதனை செய்யும் போதே உங்கள் உடம்பு குளிர்ச்சி அடைவதை உணர முடியும். 2 நிமிடத்திற்கு மேல் இதனை விரலில் வைத்திருக்க கூடாது. சளி, ஜுரம் உள்ளவர்கள் இதனை கண்டிப்பாக முயற்சி செய்யக்கூடாது. மிகுந்த மன அழுத்தம், உஷ்ண உடம்பு உள்ளவர்கள் இதனை கட்டாயம் செய்யலாம். இதனுடைய வாசனையானது தெய்வீக தன்மை கொண்டதாக இருக்கும். அந்த காலங்களில் சித்தர்கள் குழந்தை இல்லாத ஆண்கள் தங்களிடம் குழந்தை வேண்டும் என வந்தால் இந்த மருத்துவ முறையை சொல்வார்களாம். கணினி துறையில் வேலை செய்பவர்கள் தினமும் காலை குளிக்க போகும் முன் எண்ணெயை தடவினால் மன அழுத்தம் நீங்கும். மேலும் சிறியவர்களாக இருந்தால் வாரத்தில் இருமுறை இதனை செய்யலாம். மேலும் உடல் சூட்டை குறைக்க சில வழிமுறைகள் உள்ளது, அதை பார்ப்போம். பாதாம் பிசினை ஊற வைத்து பாலில் கலந்து சாப்பிட உடல் வெப்பம் குறையும். சப்ஜா விதைகளை ஊற வைத்து ஜூஸில் கலந்து சாப்பிடும் பொழுதும் நல்ல பலன் கிடைக்கும். உடலின் வெளிச்சூட்டை குறைக்க தலைக்கு எண்ணெய், வெந்தயம் ஊற வைத்து அரைத்து குளிக்கலாம். உள்சூட்டை தணிக்க இரவு வெந்தயத்தை ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். ஊற வைத்த தண்ணீரையும் குடிக்க வேண்டும். கைமேல் பலன் கிடைக்கும். அதுபோல் வாரத்தில் ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். ஆகையால் அதிக உடல் சூடு கொண்டவர்கள் இந்த வழிமுறையை மேற்கொண்டு உங்கள் உடல் சூட்டை குறைக்கலாம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.